வணக்கம் இது உங்கள் நட்சத்திர கணக்கு வித்மி மீ வஜ்ராசாய் இன்னைக்கு நான் வந்து டைம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் எனக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு டைமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்னடா இவர் ரொம்ப காசு கஷ்டம் மனசு நிம்மதியே இல்லைன்னு சொன்னாரு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு கேட்டா என் ஜாதகம் அப்படி அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஜாதகம்னு ஒன்று இருக்கு இதை நம்புறவங்களோ நம்பாதவங்களோ அது அவங்கவுங்களோட அபிப்பிராயம் இன்னைக்கு இந்த ஆஸ்ட்ரலஜிய பத்தி ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக நம்ம கூட பேசுறதுக்கு வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் ஹெலஞ்சி மேம் வணக்கம் மேம் வணக்கம் வஜ்ரா வணக்கம் மேர்திலே அண்ட் மேம் நீங்கள் வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நியர்லி ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இவங்க இருந்திருக்காங்க ஸோ எல்லாத்தையும் பற்றியுமே ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் சொல்லக்கூடியவீங்க ஸோ இவங்களுக்கு வந்து வசிப்பு சாஸ்திரம் ஜெம்ஸ்டோன் ஹிப்ரோ நியூமரலஜி அண்ட் கேபி ஆஸ்ட்ராலஜி உங்களோட கார்டில் வந்து வாஸ்துன்னு போட்டிருக்கீங்க அண்ட் பிராக்கெட்ல வசிப்பு சாஸ்திரம்னு போட்டிருக்கீங்க ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரென்ஸ் சொல்லுங்க மேம் வாஸ்து அப்படின்றது வந்து நம்ம வீட்டுக்குள்ள பார்க்கறது தான் வாஸ்து வசிப்பு சாஸ்திரம் சொல்றது வந்து நம்ம சரௌண்டிங் வேர் வி லிவிங் தட் சரௌண்டிங் ஷுட் பி பர்ஃபெக்டா இருக்கணும் அதாவது நம்ம வந்து என்ன என்ன என்னென்ன பக்கம் என்னென்ன இது இயற்கையை மீறி நம்ம பண்ணக்கூடாதுன்றதுக்கு தான் வசிப்பு சாஸ்திரம் சரௌண்டிங் நல்லா இருக்கணும் அதாவது நார்த் ஈஸ்ட்லனா தண்ணி இருக்கணும் சவுத் வெஸ்ட்லனா வந்து மண் இருக்கணும் சவுத் ஈஸ்ட்லனா அக்னி இருக்கணும் நார்த் வெஸ்ட்லனா வாயு இருக்கணும் ஆகாயம் இருக்கணும் ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குறது தான் வசிப்பு சாஸ்திரம் ஸோ வசிப்பு சாஸ்திரம்ன்றது வந்துட்டு நம்ம வீட்டில் என்னென்ன இடத்துக்கு என்னென்ன மாதிரி பில் பண்ணலான்றது வசிப்பு சாஸ்திரத்து படி நம்ம கட்டணும் அப்படின்னா நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு மேம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜெம்ஸ்டோன் பற்றி பார்க்கலாம் மேம் நீங்களே கையில வந்துட்டு ஒரு டென் கலர்ஸ்ல போட்டிருக்கீங்க போல சோ இத பத்தி சொல்லுங்க மேம் ஆக்சுவலாக வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னா நான் பத்து கலரும் போடல நவரத்தினங்கள்லாம் நம்ம ஒன்பது கிரகங்கள் தான் இருக்கு இதில் வந்து நமக்கு கிரக என்ன சூட் ஆகுமோ அதை நான் ரிப்பீட்டடாக நிறைய போட்டிருக்கேன் ஸோ ஆனால் ஸ்டோன்ஸ் வந்துட்டு நவரத்தினங்கள் நம்ம அணியறதுனால கூட ரொம்ப நல்லது இந்த நவரத்தினம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம சாதாரணமாக கலர் ஸ்டோன் கிடையவே கிடையாது இதுக்கெல்லாம் வந்து பாறை அதாவது ஸ்டோன்ஸ் பாறை பவள பாறை முத்து அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டும் கடல்லேருந்து கிடைக்குது மரகதம் கேட்ஸை கோமேதகம் ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு பாறைகள் இருக்கு ஸோ இதுல இருந்து இது வந்து எனர்ஜி சேவர் தான் நம்ம போட்டு இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிரகத்தோட எனர்ஜியை வந்து இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு ஸோ ரியல் ஜெம் ஸ்டோன்ஸ் நம்ம நல்ல குவாலிட்டியோட அணியும் போது நிச்சயமாவே நமக்கு அற்புதமான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இது வந்து எல்லாருனாலையுமே அணியக்கூடியதா இல்லை அந்தந்த ராசி ஜாதகத்தை பொறுத்து தான் வந்துட்டு அணியணுமா எல்லாரும் எல்லா ஸ்டோனும் அணிய முடியாது இப்போ நான் கூட ரூபி எல்லாம் போட முடியாது சோ என்னன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பார்த்து தான் நம்ம பண்ணணும் லக்னம் ராசி அதுக்கப்புறம் என் அந்த கிரகம் அந்த ஜாதகத்துக்கு எந்த கிரகம் நமக்கு ஹெல்ப் பண்ணுமோ அவங்க அதை அணிஞ்சிக்கலாம் இப்போ வந்து எம்ப்ராய்டுனா யார் வேணா போட்டுக்கலாம் அப்படின்னு கிடையாது ஆனா எம்ப்ராய்டு போட்டு அதிர்ஷ்டம் கொடுக்கும் எப்படி கொடுக்கும் நம்மளோட ஜாதகம் சரியா இருந்தால் கொடுக்கும் அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஓகே மேம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹிப்ரோ நியூமராலஜியை பற்றி பார்க்கலாம் ஹிப்ரோ நியூமராலஜி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹிப்ரோ நியூமராலஜியை வந்து கண்டுபிடிச்சி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் ஆனால் நடுவில் யாருமே அதை வந்து ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு வரல நம்ம மேம் தான் வந்துட்டு ஹெலஞ்சி மேம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இந்திய முதல் பெண்மணி பாபாஜி ஆன்மீகம் புக்கில் வந்து இடம்பெற்றிருக்காங்க திருப்பியும் அந்த ஹிப்ரோ நியூமராலஜியை நம்ம கல்ச்சருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது மேம் தான் ஸோ ஹிப்ரோ நியூமராலஜியை பற்றி சொல்லுங்கள் மேம் ம் ஆக்சுவலாக ஹிப்ரோ அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சூட்சம என்ன நம்ம எடுத்துகிட்டு வர்றதுதான் ஹிப்ரோ நியூமராலஜி அது வந்து இன்னொரு பேர் வைப்போம் ப்ரமிடு சிஸ்டம் சொல்லிட்டு ஏன்னா அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக லாஸ்ட்டு ஒரு டூ டிஜிட்டில் வரும் ப்ரமிடு மாதிரியே இருக்கும் அதனால அதுக்கு வந்து ப்ரமிடல் முறையும் நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த சிஸ்டம் வந்து ஏற்கனவே இருந்தது தான் இருந்ததை வந்து நம்ம வந்து யாருமே அதை யூஸ் பண்ணலை இது இது பேர் வந்து இதுதான் தான் அப்படின்ற மாதிரி யாருக்குமே சொல்லவே இல்லை ஆனா ஹிப்ரூவை பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை வந்து நான் ஃப்ரம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து நான் புதுசாக என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்ததுனால அதை வ நான் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இதுல இரு வர்ற இந்த சூட்சமை தான் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் கொடுக்குதுன்றத நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நான் அந்த ஹிப்ரோ முறைப்படி பெயர் வச்சிருக்கறனால அவங்க சூப்பராக இருக்காங்க ஓகே இப்போ மேம்கிட்ட வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் கேட்டிருக்கேன் அது என்ன டிப்ஸ்னா நம்மளுக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு கொண்டு வரது எப்படி அதாவது பணம் விருத்தி ஆகிறது எப்படி எந்த பண கஷ்டமும் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கலாம்ன்ற ஒரு சின்ன டிப்ஸ் கேட்டிருக்கேன் உங்களுக்காக அதோட ஆன்சர் பார்க்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி வந்து கேபி ஆஸ்ட்ராலஜியை பற்றி மேம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே போயிட்டோம் ஸோ நீங்கள் கேபி ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள் மேம் கண்டிப்பா சொல்றேன் வஜ்ரா ஏன்னா கேபி அஸ்ட்ராலஜி ரொம்ப ஸ்பெஷல் இந்த கேபி அப்படின்றது வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்றவருதான் இதனுடைய ஃபவுண்டர் அவர் அவரு தான் நம்ம இது பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு சொல்றோம் இவர் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு சேர்ந்தவர் அவர் சரி சோ இவருடைய இது வந்து என்னன்னா சப்ளாட் தியரி அவர் ரொம்ப நாளா ஏன்னா சில பேர் வந்து பொத்தாம் பொதுவுல சொல்றது ஜாதகம் பட் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை ஷார்ப்பா நம்ம வந்து அஸ்ட்ராலஜி சொல்ல முடியும் ஸோ தான் இதுக்கு பேர் வந்து சப்லோட் தியரி இருக்கும் இதில் சப் 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 ஸோ ரெட்ட குழந்தைங்களுடைய லைஃபை வந்து பர்ஃபெக்டா ப்ரெடிக்ட் பண்றது வந்து சப்லோட் தியரி கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில தான் முடியும் ஓகே மேம் நீங்கள் ரெட்டை குழந்தைங்கன்னு சொல்லும்போது தான் தோணுது இப்போ ரெட்டை குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் பிறக்கிறாங்க ஆனால் இவங்க வேற மாதிரி இருக்காங்க இவங்க வேற மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கும் ஒருத்திங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கல ரொம்ப சிக்கலா இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது எப்படி மேம் இதுதான் கேபி சிஸ்டத்தில் வந்து நம்மளால ரொம்ப ஷார்ப்பாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இது வந்துட்டு ஃபோர் மினட்ஸ் அதாவது ஒன்ஸ் வந்து இந்த சப்லாட் மாறிட்டே இருக்கும் ஸோ அது மாறும்போது அவங்களுடைய ஹெல்த்தோ இல்லைன்னா அவங்களோட வெல்த்தோ இல்லை அவங்களோட ஜாபோ இல்லை அவங்களோட ஸ்டடிஸோ ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே மாறும் ஓகே மேம் சரி இப்போ ஆஸ்ட்ராலஜியை பற்றி நிறைய ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கு என்னன்னா சில பேர் வந்து ஜாதகத்தை நம்புகிறாங்க சில பேர் வந்துட்டு நம்ப மாட்டேங்கிறாங்க அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு விதத்துல அவங்க இருக்காங்க சோ இது ஏன் நம்பணும் ஏன் நம்ப கூடாது நம்பினா என்ன ஆக்சுவலாக அஸ்ட்ராலஜி வந்து நம்புறவங்களா இருந்தாலும் நம்பாதவங்களா இருந்தாலும் என்ன நடக்குமோ அது நடக்க தான் செய்யும் சோ நம்ம போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ் எப்படி தெரியும் ஸோ அதுதான் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி வந்து ஒரு கன்சல்டேஷனை தவிர அது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு இதுதான் நடக்கும் நம்ம சொல்கிறது தான் அப்படின்றத விட கன்சல்டேஷன் நம்ம வந்து உங்களுக்கு இது இந்த டைமில் இது நடக்கும் பி கேர்ஃபுல் ஸோ மழை வரும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறச்சே கொடை எடுத்துகிட்டு போங்க இன்னைக்கு பவர் இல்லை ஸோ பவர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் பவர் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது தான் ஆஸ்ட்ராலஜி மேம் இப்போ ஆஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதம் இருக்கு அகாடமிக் வைஸ்ல படிச்சுட்டு டிகிரி வாங்கிட்டு வரவங்களும் இருக்காங்க அப்படி இல்லைன்னா எங்க கொல்லு தாத்தா பார்த்தாரு தாத்தா பார்த்தாரு எங்க அப்பா பார்த்தாரு இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விதத்துலயும் வராங்க ஸோ அகாடமிக் வைஸ்ல பெட்டரா இல்லைன்னா வந்துட்டு பரம்பரை பரம்பரையா இதை பத்தி கத்துக்கிட்டு வருவீங்க பெட்டரா ரெண்டுமே வேணும் வஜ்ரா ஆக்சுவலா வந்து படிச்சுட்டு வர்றவங்க வந்து எப்பவுமே பர்ஃபெக்டா இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரகம் பத்தியும் அதனுடைய கார தத்துவம் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்து கத்துக்கிறதுனால ஸோ ஆனா கூட ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாம நம்ம அஸ்ட்ராலஜி கண்டிப்பா பண்ண முடியாது ஸோ இதுல வந்து பரம்பரையா கத்துக்கிறவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கும் ஸோ அப்ப வந்து அவங்க பரம்பரையா கத்துக்கிறது தப்பு இல்ல பரம்பரையா சொல்றவங்க தப்பு கிடையாது ஆனா அவங்க தாத்தா அப்பா கூட இருந்து கத்துக்கணும் கரெக்டா கத்துக்கணும் சோ அப்படி இருக்கும் போது ஏன்னா எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக இருந்தது தான் நம்ம இன்னைக்கு ஆக்கியிருக்கோம் கரெக்டா லாவா இருக்கட்டும் மெடிசனா இருக்கட்டும் எவ்ரி திங் ஸோ அதே மாதிரிதான் அஸ்ட்ராலஜியும் அப்படிதான் சோ இப்பதான் இதுக்கு வந்து கோர்சஸ் எல்லாம் இருக்கு காலேஜ்ல எல்லாம் இருக்கு அதனால நம்ம இத வந்து இது ரெண்டுமே இருந்தாதான் தான் அஸ்ட்ராலஜில வந்து பர்ஃபெக்டா ஒருத்தரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு உள்ள ரெமடியும் நம்ம சொல்ல முடியும் சோ ஆஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் தியரட்டிக்கலாவும் இருக்கணும் பிராக்டிக்கலாவும் இருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சரி நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி லக்ஷ்மி வரத்துக்கு பண விருதி ஆகிறதுக்காக எப்படி வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் அதை இப்போ மேம் சொல்லுவாங்க கண்டிப்பாக வஜ்ரா ஆக்சுவலாக எல்லாருக்குமே பண தேவைகள் இருக்கு பணம் வந்து நம்மளுடைய நம்மளை நல்லவங்கள ஆக்குறதோ இல்லை நம்ம வந்து லைஃப்ல டெவலப் ஆகுறதுக்கும் நம்மளுடைய முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய படிப்புக்கு கூட நமக்கு வந்து பணம் வேண்டி வேண்டியிருக்கு ஸோ பணம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வர்றது அப்படின்னு இல்லை எல்லாருமே உழைக்க வேண்டியது இருக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேலை செஞ்சாவே நிறைய பேர் வந்து சாப்பிட முடியும் இன்னைக்கு நலமா அப்படி இல்லை ஸோ பணம் வந்ததுன்னா தங்கணும் அது வந்து மகாலட்சுமின்னு சொல்லுவோம் நம்ம அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமியோட படம் இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம் இன்னொன்னு வந்து மீன்ஸ் ஸ்வர்ண பைர வர்ண பைரவருடைய ஆகர்ஷண மந்திரம் இருக்கு மூல மந்திரம் இருக்கு அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா நான் ஒரு வரி நான் கூட சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டங்கம் படிக்கலாம் இன்னொன்று வந்து ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விளக்கு எடுத்துட்டு அதில் வந்து நெய் ஊற்றி நம்ம வீட்டில் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர்லேயோ நார்த் ஈஸ்ட் கார்னர்லையோ அந்த விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி இருப்பாங்க ஓகே மேம் அந்த மந்திரம் ஒரு வரி மட்டும் சொல்லிடுங்க மேம் நான் வந்து இப்போ வந்து ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவர் மந்திரம் மாத்திரம் சொல்றேன் அது வந்து ஓம் நமோ பகவதே ஸ்வர்ணா ஆகிருஷ்ண பைரவாய தனதானிய விருத்திகரைய சீக்கிரம் ஸ்வர்ணம் தேகி தேகி வஷ்யம் குரு குரு ஸ்வாகா ஸோ இந்த மந்திரம் வந்து நூற்றி எட்டு தடவை டெய்லி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் நிச்சயமா அவங்க வீட்டில் வந்து செல்வம் கண்டிப்பா வரும் ஸோ மேம் சொன்ன மாதிரி இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாள் சொல்லுங்கள் அதே மாதிரி நெய்வேலுக்கு நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஏற்றி வைங்க உங்களுக்கு லைஃபில் சேஞ்சஸ் தெரியும் கண்டிப்பாக பணம் உங்களுக்கு விருத்தி ஆகும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அண்ட் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ எக்கச்சக்க டவுட்ஸ் இருந்தாலுமே தாராளமாக எங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்கலாம் அதுக்கான விடையோடு உங்களை மீண்டும் ஒரு நட்சத்திர கணக்கில் சந்திக்கிறோம் வணக்கம்